வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோகன்ரா சேனல். நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 10 ஓஎஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ மொபைலில் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த விண்டோஸ் 10 ஓஎஸ்க்கான டவுன்லோட் லிங்கை கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் மொபைல் பிசி இல்லை லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களோட பென்ட்ரைவை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ பென்ட்ரைவை ஃபார்மட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா, ஸோ இந்த செஷன் வந்து பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட் படி நீங்கள் பென்ட்ரைவெல்லாம் இன்ஸ்டல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மினிமம் பென்ட்ரைவ் வந்து 5 GB, அதாவது ஸ்டோரேஜ் வந்து க்ளீனாக இருக்கணும். 8 GB பென்ட்ரைவ் இல்லைன்னா 16 GB பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி இந்த ஓஎஸை வந்து டவுன்லோட் பண்ணி அண்ட் பூட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் வந்து 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த வெர்ஷனை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் லாங்குவேஜ் செலெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு செலக்ட் எடிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி விண்டோஸ் 10 மல்டி எடிஷன் iOS அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே வேலிடேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா செலக்ட் த ப்ராடக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு, 64 பிட் இல்லைனா 32 பிட் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் வந்து என்ன பிட் அப்படிங்கிறது உங்களோட மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ 64 பிட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 64 பிட் நான் செலக்ட் பண்ணோன்னே டவுன்லோட் வந்து ப்ராக்ரெஸ் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது 5.48 GB. ஸோ இந்த விண்டோஸ் 10 வந்து ஒரிஜினல் ஓஎஸ் 5.48 GB. ஸோ இது வந்து நான் மொபைலில் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லை லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்.